தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். சித்தேரி, நரிப்பள்ளி, கோட்டப்பட்டி, கடத்தூர், பெரியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் அலுவலகம் செல்வோர், பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் கூட்ட நெரிசலில் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வதால் பெற்றோர் அச்சத்தில் உள்ளனர். வந்து பஸ் வசதி இல்லாதனால லேட்டாக வரும். அது இல்லாமல் கீழானூருக்குள்ளே பஸ் போக மாட்டேது. காலையில் அவங்க 2 கிலோமீட்டர் உள்ளேருந்து நடந்து வரதுனால அவங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது. நிறைய நாள் பஸ் ஓட்டுறாங்க. 120 பேர் வராங்க பஸ்ஸில், மேக்ஸிமம் பார்த்தா 60 பேர் தான். அதில் கூட்ட நேரத்தில் மிகவும் சிக்கலாக இருக்குது. படிக்கல பயணம் செய்ய பயமாக இருக்குது. மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் கொள்ளாமல் கூட்ட நெரிசல் அதிகம் காணப்படும் நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறும் திமுக அரசு ஏன் அதற்கு பதிலாக கூடுதல் பேருந்துகளை இயக்கக்கூடாது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.